ரம்யா ராஜனின் சண்டக்கோழி அத்தியாயம் 8. மதியழகன் செல்லில் காலை 6 மணிக்கு அலாரம் வைத்திருக்க அடித்ததும் மித்ரா எழுந்து கொண்டாள். அவளுடனே அவனும் எழுந்து கொண்டான். இப்ப நான் என்ன பண்ணணும்? மித்ரா கேட்க, என்ன வேணா பண்ணலாமே என்றவன் அவளை அணைக்க செல்ல அவனை பிடித்து தள்ளி விட்டவள், நான் இத சொல்லல, இந்த வீட்ல எனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன் என்றாள். முதல்ல நீ குளிச்சு புடவை கட்டி அந்த வீட்டுக்கு போ, இன்னைக்கே உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கவனி, அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு கூட மாட உதவி பண்ணு. டெய்லி புடவைதான் கட்டணுமா? ஆமா, நாம மட்டும் வெளியே போற அன்னைக்கு வேணா சுடிதார் போட்டுக்கோ. அவள் ஏதோ கடமைக்கு கேட்பது போல மதியழகனுக்கு தோன்றியது. இது என் வீடு என்ற உணர்வு அவளுக்கு இன்னும் வரவில்லை. அவள் கொஞ்சம் இறுக்கமாகவும் இருந்தாள். மை ஊதா நிறத்தில் கிரேப் சில்க் புடவை உடலை தழுவி இருக்க முகத்திற்கு லேசான ஒப்பனை செய்து பொட்டு வைத்துக் கொண்டு வந்தாள். சரி, நாங்க போகட்டா என கேட்டுக் கொண்டு வந்தவளிடம், இரு, உங்க அண்ணாட்ட பேசிட்டு போகலாம் என்றவன் வீடியோ கால் போட்டான். தன் அண்ணனின் முகத்தை திரையில் பார்த்ததும் தான் மித்ராவின் முகம் மலர்ந்தது. ஹே மித்ரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. நீ நான் இல்லாம சந்தோஷமா இருக்கியா? ஏன் அப்படி சொல்ற? இப்பதான் அம்மா கிட்ட காலையில எப்பவும் மித்ராவோட தான் காஃபி குடிப்போன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கார்? ஜெய் கேட்டதும் மதியழகன் மித்ராவின் அருகே நெருங்கி உட்கார்ந்தான். நல்லா இருக்கேன் மச்சான். பிறகு மித்ரா பெற்றோரோடும் சிறிது நேரம் பேசினாள். நாளைக்கு கூப்பிடுறேன் என்ன சொல்லிவிட்டு வைத்தாள். வீட்டினரோடு பேசியதும் முகம் கொஞ்சம் தெளிவாக இருந்தது. இவள் கிளம்பும் போது எழிலரசி வந்துவிட்டாள். வாங்க அண்ணி, மித்ரா மகிழ்ச்சியாக அழைக்க, நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் மித்ரா, அதான் சொல்லிட்டு போக வந்தேன் என்றாள். ஏன் அண்ணி அதுக்குள்ள போறீங்க? இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாமே. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதனால அவனுங்க அன்னைக்கே போயிட்டானுங்க, மாமியார் தான் பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு லீவ் விட்டதும் வரேன். ரேவதி மட்டும் தனியா சமாளிக்க முடியாதுன்னு தான் இத்தனை நாள் இருந்த, இதே சுபத்ரா அண்ணி தனியா இருந்தா கூட சமாளிப்பாங்க என்றாள். தன் அக்காவை பற்றி நாத்து நாள் உயர்த்தி பேசுவது கேட்க மித்ராவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் உன்னை விட வரவாக்கா? மதியழகன் கேட்க, இல்ல மதி, நீ இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்க, முதல் தடவை ஜோடியா தான் வரணும். ஒரு நாள் விருந்து வைக்கிறேன், அப்ப ரெண்டு பேருமா வாங்க, இன்னைக்கு கருணா கூட்டிட்டு போறான் என்றாள். எழிலரசி விடைபெற்று கிளம்ப அவளுடனே மித்ரா சென்றாள். அங்கே சென்றவுடன் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டு அவளுக்காக காத்திருந்த கருணாவுடன் சென்று விட்டாள். சுபத்ரா குழந்தைகளை பள்ளிக்கு கிளப்புவதில் மும்முரமாக இருக்க, நான் என்னக்கா பண்ண என வந்து நின்றாள் மித்ரா. என்ன கேட்காத, அத்தை கிட்ட போய் கேளு, நான் இந்த வீட்டுல இல்லன்னா என்ன பண்ணிருப்ப அப்படி நினைச்சுக்கோ என்றாள் சுபத்ரா. அவள் சொன்னபடி நீலவேணியிடம் சென்று மித்ரா நின்றாள். முதல்ல உன் புருஷனுக்கு காபி கலந்து கொடுத்தியா? அவனுக்கு கொடுத்துட்டு நீயும் குடி என்றார் அவர். நீங்க குடிச்சிட்டீங்களா அத்த? வேற யாருக்கும் கலக்க வேண்டாமா என கேட்டுக்கொண்டே சென்றாள். சமையல் அறைக்கு சென்றால் அங்கே மிகப்பெரிய டேசா நிறைய பால் இருந்தது. இதை எப்படி தூக்குவது என மலைத்து போய் நின்றார். அவள் அப்படித்தான் நிற்பாள் என எதிர்பார்த்து வந்த சுபத்ரா, அங்க பக்கத்துல கரண்டி இருக்கு பாரு, அதுல 2 டம்ளர் இடு, ஆறி போயிருந்தா ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்தி சூடு பண்ணிட்டு காபி கலக்கு என அவளுக்கு இருந்த வேலையிலும் வந்து சொல்லிவிட்டு சென்றாள். அவள் காஃபியோடு வெளியே வர மதியழகன் குளித்து முடித்து வந்து சாமி கும்பிட்டுக் கொண்டிருந்தான். சிரித்த முகமாக காஃபி கொடுத்த மனைவியை பார்த்து அவனுக்கும் புன்னகை தொற்றியது. அவளுக்கு கண்ணை காட்டிவிட்டு சமையல் அறை தாண்டி பின்புறம் சென்றான். மித்ராவும் சற்று இடைவெளி விட்டு அவனை தொடர்ந்தாள். நான் போய் கடை திறந்து வச்சுட்டு 1:10 சாப்பிட வர என்றான். என்னது, 10 மணிக்கா? அதுவரை நானும் சாப்பிட முடியாதுல்ல என அவள் கவலையை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்தது. 9:30 வந்தா பரவாயில்லையா என்றான். என்றாள். சரி, நான் போயிட்டு வரேன், உனக்கு ஏதாவது பிடிக்காதது நடந்தா நான் வந்ததும் என்கிட்ட சொல்லு, நீயா எதுவும் துடுக்குத்தனமா பேசி வைக்காத என சொல்லிவிட்டே சென்றான். தன் பிள்ளைகளோடு கருணாவின் பையனையும் அழைத்துக் கொண்டு கதிரேசன் அவர்களை பள்ளியில் விட சென்றான். இதுல தோசை மாவு இருக்கு, அங்க டேபிள்ல சட்னி இருக்கு, மதி வந்தா தோசை ஊத்தி கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு, நான் போய் குளிச்சிட்டு வரேன் என சுபத்ரா ஓடினாள். பெரும் தேங்காய் சட்னி மட்டும்தான் இருந்தது, இதை மட்டும் வச்சு எப்படி சாப்பிடுறது என நினைத்தவள் இட்லி மிளகாய் பொடி இருக்கிறதா என துளாவினாள். சமையல் அறை பக்கம் வந்த நீலவேணி, என்ன தேடுற என்றார். இல்ல, சட்னி மட்டும்தான் இருந்துச்சு, அதான் மிளகாய் பொடி இருக்கான்னு பாக்குறேன் என்றாள். முதல்ல சாப்பிடுறவங்க ஊத்தி சாப்பிடுங்க, பிறகு பத்தலன்னா உன் அக்காளுங்க திரும்ப அரைப்பாங்க. நான் சும்மாதான் இருக்கேன், நான் வேணா இன்னொரு சட்னி வைக்கவாத்த? சரி வையேன் என்றார். திரும்ப தேங்காய் சட்னி வைப்பதற்கு தக்காளி சட்னி செய்வோம் என கொஞ்சம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி உப்பு வைத்து அரைத்து வைத்தாள்.
மாமா சாப்பிட வந்துட்டார், அவருக்கு தோசை ஊத்தணும் என நீலவேணி வர, நான் ஊத்துறேன் என மித்ரா பொறுப்பேற்றுக் கொண்டாள். அவள் தோசை ஊற்றி கொடுக்க ஹாலில் சாப்பிட்ட கணவருக்கு நீலவேணி பரிமாறினார். எப்போதும் இரண்டு தோசையோடு போதும் என்பவர் இன்று மூன்று தோசை சாப்பிட்டார். காரச்சட்னி நல்லா இருந்துச்சு, எப்பவும் ஒரு சட்னி தானே வைப்பீங்க என்றார். மூத்தவளுங்களுக்கு காலையில எங்க நேரம் இருக்கு, சின்னவன் பொண்டாட்டி வச்சா என்றார். துரை கடைக்கு கிளம்பி சென்றார். நீங்களும் அப்படியே சாப்பிடுறீங்களா அத்த என மித்ரா தோசையோடு வர, சரி என அவர் சாப்பிடும் போதே மதியழகனும் வர அவனுக்கும் ஊற்றினாள். அவன் தட்டில் சட்னிகளை எடுத்துக்கொண்டு அடுப்படிக்கே வந்துவிட்டான். அவன் ஒருவாய் சாப்பிடுவது, மனைவிக்கு ஒருவாய் ஊட்டுவது என அவன் அலும்பு பண்ண, பின்பக்கமாக வந்த சுபத்ரா அவர்களை பார்த்துவிட்டு வந்த சுவடு தெரியாமல் திரும்பி சென்றாள். வீட்டை சுற்றி கொண்டு முன்பக்கமாக வந்தவள் ஹாலில் மாமியாரின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள். அப்போது கதிரேசன் சாப்பிட வந்தவன் அவனும் அவர்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். எப்போதும் லேட்டாக வரும் கருணாவும் அன்று சீக்கிரமே வந்துவிட, சாப்பிட்டியா என்றான் அண்ணனிடம். மேலும் ஐந்து நிமிடங்கள் ஆகியும் அவர்கள் இருவரும் சமையல் அறையிலிருந்து வரும் வழியை காணோம். மதி இன்னுமா சாப்பிடுற, மாவு இருக்கா இல்லடா நாங்க வெளியில சாப்பிட்டுக்கவா, கருணா குரல் கொடுக்க மதியழகன் தட்டில் தோசைகளோடு சிரித்தபடி வந்தான். சுபத்ரா எழுந்து சமையல் அறைக்கு சென்றாள். அங்கே மித்ரா வெட்கப்பட்டு கொண்டு நின்றாள். தங்கையை பார்த்து சிரித்துக் கொண்டே தட்டுக்களை எடுத்துக்கொண்டு சென்றாள். கதிரேசனும் கருணாவும் சாப்பிட மதி அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தான். மித்ரா தோசை சுட சுபத்ரா இருவருக்கும் பரிமாறினாள். சாதாரணமாக அவரவர் கணவர் சாப்பிடும் போது அவரவர் தான் தோசை ஊற்றுவது, அதுவும் தனித்தனியாகத்தான் சாப்பிட வருவார்கள். இன்று எல்லோரும் சேர்ந்து இருந்ததால் சேர்ந்து சாப்பிட்டனர். அவர்கள் மூவரும் கடைக்கு சென்றதும் சுபத்ரா சாப்பிட அப்போதுதான் ரேவதி வந்தாள். என்ன ஆச்சு என்ற சுபத்ராவிடம், ரொம்ப படுத்துறாக்கா என்றால் ஒரு வயது மகளை காட்டி. அவளுக்கு உடம்பு சரியில்லை பாவம், என்ன பண்ணுவா, சரிவா வந்து சாப்பிடு என்றாள். அப்போது தோசையோடு வந்த மித்ராவும், சாப்பிடுங்க ரேவதி அக்கா என்றாள். இன்னைக்கு மித்ரா தான் எல்லாருக்கும் தோசை சுட்டுருக்கா. அப்படியா, நான் உனக்கு சுடவா ரேவதி கேட்க, நான் சாப்பிட்டேன்கா என்றாள். நீயே ஊத்திக்கிட்ட ஆறி போயிடாது ரேவதி சொல்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் சுட சுட ஊட்டி விட்டுட்டு தான் போனார் என்றாள் சுபத்ரா சாப்பிட்டபடி. மாமியார் வெளி திண்ணையில் இருந்தார், இவர்கள் மூவர் மட்டுமே இருந்தனர். ஏன் அக்கா அப்படி மானத்தை வாங்குற என்றாள் மித்ரா. இன்னைக்கு மட்டும் மதி எத்தனை தடவை வீட்டுக்கு வருதுன்னு நாம குறிச்சு வைக்கிறோம் என்றாள் ரேவதி. சுபத்ராவும் ஆமோதித்தாள். அதன் பிறகு ஒருவர் வீட்டை பெருக்க மற்ற இருவர் பாத்திரம் தேய்த்தனர். நிறைய பாத்திரங்கள் இருக்கும், ஒருவரே தேய்த்தால் கஷ்டமாக இருக்கும், அதற்குத்தான் இருவர் செய்வது. 11 மணி போல கடைப்பையன் காய்கறி மளிகை சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்தான். சமையல் அறையை ஒட்டி உணவு அறை இருக்கும். அங்கே உட்கார்ந்து பேசியபடி காய்கறி கூடையை சுபத்ரா கொட்ட உள்ளே இருந்த பேப்பரை எடுத்த மித்ரா, இது என்ன லெட்டர் என்றால் அதை கையில் எடுத்தபடி, நீயே படி என்றாள் ரேவதி. அதில் இன்று புளிக்குழம்பு வைத்து முட்டைக்கோஸ் கூட்டு செய்யவும் என எழுதியிருந்தது. இது யார் எழுதினது மித்ரா கேட்க, சுபத்ரா ஹாலை எட்டி பார்த்துவிட்டு மெதுவாக, மாமா என்றவள், அவர்தான் தினமும் மதியம் என்ன சமையல்னு சொல்லுவார் என்றாள். நான் வேற ஏதோ பேப்பர்னு நினைச்சேன் மித்ரா சொல்ல, என்ன மாமா அத்தைக்கு எழுதின லவ் லெட்டர்னு நினைச்சியா ரேவதி சொல்ல. அதை கேட்டு அக்கா தங்க இருவரும் சத்தம் வராமல் சிரித்தனர். காய்கறிகளை கழுவி எடுத்துக்கொண்டு போய் ஹாலில் டிவி பார்த்துக் கொண்டிருந்த மாமியார் முன்பு ரேவதி வைக்க அவர் காய்கறிகளை நடுக்கிக் கொடுத்தார். அப்போது மதியழகன் பின்வாசல் வழியாக வந்தான். அவனை பார்த்ததும் அன்னிமார் இருவரும் நமட்டு சிரிப்புடன் எழுந்து ஹாலுக்கு சென்றுவிட அவன் மித்ராவை அழைத்துக் கொண்டு சென்று பின்வாசல் படியில் அமர்ந்தான். உட்காருவதற்கு முன் கதவை மூடிவிட்டே உட்கார்ந்தான். இந்தா உனக்கு ஹல்வா வாங்கிட்டு வந்தேன், இப்பதான் சூடா கிண்டு நாங்க என வாழை இலையில் மடித்திருந்த ஹல்வாவை அவனே எடுத்து மித்ராவுக்கு ஊட்டிவிட்டான். மித்ராவும் அவனுக்கு கொடுத்தாள். அதை சாப்பிட்ட பிறகு இளநீர் உடைத்துக் கொடுத்தான். அவள் குடித்து முடித்ததும், இந்த பையில இருக்கிறது அண்ணிங்க கிட்ட கொடு, மதியம் சீக்கிரம் வந்துடுற என சொல்லிவிட்டு சென்றான். அவன் சென்றதும் சுபத்ராவும் ரேவதியும் சமையல் அறைக்கு வந்தனர். மித்ரா கொடுத்த பையில் இருந்த ஹல்வாவை எடுத்த ரேவதி, உங்க வீட்டுக்காரர் ஹல்வாவை ஊட்டிவிட்டு போனாராக்கும் என்றபடி எடுத்து சாப்பிட மித்ரா புன்னகைத்தாள். அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க, அப்புறம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க என்றால் கிண்டலாக. அதை கேட்டு மித்ராவின் முகம் மாற அதை கவனித்த சுபத்ரா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ரேவதி, என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு நாள் என கவனிச்சதே இல்லை.
அவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வர அப்படியேதான் இருக்கார். ஒருவேளை மதியம் இப்படியே எப்பவும் இருக்கலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரோட குணம் என்றால். அதை கேட்டு திரும்ப மித்ராவின் முகம் மலர ரேவதியின் முகம் வாடியது. அக்கா தங்கையை விட்டுக் கொடுப்பாங்களா என நினைத்தாள். மூவரும் சேர்ந்து செய்ததால் 12 மணிக்குள் சமையல் செய்து முடித்து விட்டனர். மதிய உணவுக்காக மதியழகன் பள்ளியில் இருந்து பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். சுபத்ராவும் ரேவதியும் அவர்களுக்கு உணவு கொடுக்க மதியழகனும் மித்ராவும் பின்கட்டில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரத பார்த்து உங்க அண்ணிங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்றாங்க. காலையில பசங்களை பெரிய அண்ணன் கொண்டு போய் விடுவார், சாயந்தரம் சின்ன அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார், மதியம் எப்பவும் நான் தான் கூட்டிட்டு வருவேன். இது இல்ல, நீங்க அப்ப வந்தீங்கல்ல, அதுக்கு கல்யாணம் ஆன புதுசுல இப்படித்தான் கவனிப்பீங்களாம், அப்புறம் கண்டுக்கவே மாட்டீங்களாம். அப்படியா, இப்படி வேற போட்டு கொடுக்கறாங்களா என மதியழகன் சிரித்தான். ஆனால் மித்ரா முகத்தில் ஒரு கலக்கம். அதை கவனித்தவன், தினமும் ஹல்வா வாங்கிட்டு வரமாட்டேன்தான், ஆனா அந்த டைம்க்கு கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன், போதுமா என்றான். மித்ரா சந்தோஷமாக புன்னகைத்தாள். பிறகுதான் நினைவு வந்து, உங்ககிட்ட நான் உன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க என்ன பார்க்கும் போதெல்லாம் அட்வைஸ் தான் பண்ணுவீங்க, அதனால உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைச்சேன் என்றாள். அவள் கேட்டதும் மதியழகனுக்கு இன்பமான சில நினைவுகள். அது அப்படி இல்ல மித்ரா, எனக்கு உன்னை பத்தி தப்பா யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம்னு வச்சுக்கோயே, அதனாலதான் அட்வைஸ் பண்ணுவேன், மத்தபடி உன்னை பிடிக்காம இல்ல. நாம நைட் அதை பத்தி பேசுவோம் என்றவன் பிள்ளைகளை திரும்ப பள்ளியில் விட சென்றான். மதியம் கிட்டத்தட்ட ஆண்கள் எல்லோருமே ஒரே நேரத்திலேயே வர எல்லோருக்கும் ஹாலில் வைத்து உணவு பரிமாறினர். கதிரேசன் அப்பளம் கேட்க சுபத்ரா வறுத்து கொண்டு வந்தாள். கருணா தயிர் போட்டு பக்கோடா வைத்துக் கொண்டு சாப்பிட்டான். துரையும் மதியும் மட்டுமே ஒழுங்காக பொரியல் வைத்துக் கொண்டு சாப்பிட்டனர். நிறைய பொரியல் வீணாகியது. மித்ரா எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆண்கள் ஹாலில் டிவி பார்க்க அக்கா தங்கைகள் மூவரும் அங்கிருந்த அறைகளிலேயே கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தனர். மாலை 4 மணிக்கு டீ குடித்து விட்டு மீண்டும் ஆண்கள் கடைக்கு சென்று விட்டனர். மாலை பிள்ளைகள் வர நேரம் அவர்களோடு சென்றது. மித்ரா அவர்களது பகுதிக்கு வந்து தலைவாரி முகம் கழுவி சமையலறை அலமாரியில் இருந்த சாமி படம் முன்பு விளக்கேற்றிவிட்டு வீட்டிலும் லைட் போட்டுவிட்டு திரும்ப பெரிய வீட்டிற்கு வந்தாள். பெரிய வீட்டிற்கும் இவர்கள் பகுதிக்கும் நடுவில் நிறைய இடம் இருக்கும். அதில் சிமெண்ட் போட்டு பூசியிருப்பார்கள். பிள்ளைகள் விளையாடுவது பாடம் படிப்பது எல்லாம் அங்கேதான். அங்கே காற்றும் நன்றாக வரும். 7 மணி ஆனதும் திரும்ப சாதம் வைத்து குழந்தைகளுக்கு பால் ஊற்றி பிசைந்து சுபத்ரா ஊட்டிவிட்டாள். மற்றவர்களுக்கு ரேவதி ரசமும் துவையலும் செய்தாள். கதிரேசனுக்கும் மதியழகனுக்கும் இரவில் டிஃபன் தான் வேண்டும். அவர்களுக்கு மித்ரா இட்லி ஊற்றி சட்னி செய்தவள் சுபத்ராவிடம் சொல்லிவிட்டு தனக்கும் இட்லியே ஊற்றிக்கொண்டாள். இரவு உணவு முடிந்ததும் இன்று ரேவதியும் மித்ராவும் சேர்ந்து பாத்திரம் தேய்க்க மதியழகன் அவர்களோடு நின்று பேசிக் கொண்டிருந்தான். மித்ரா, சின்ன அண்ணிய பொண்ணு பார்க்க அப்பா அம்மா எழில் சுபத்ரா அண்ணி அப்புறம் நான் மட்டும்தான் போனோம். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? மதியழகன் சற்று இடைவெளி விட, என்னாச்சு? மித்ரா ஆர்வமாக கேட்க, மதி கொன்னுடுமே, ஒழுங்கா போயிடு என்றாள் ரேவதி. மதியழகன் சிரிப்பை அடக்கியபடி, பொண்ண கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதும் அண்ணி வந்தாங்களா, முகத்துல அப்படி ஒரு வெட்கம். கொஞ்ச நேரத்துல சரிம்மா உள்ள போன்னு சொன்னதும் தலைய நிமிந்து அண்ணாவை தேடுறாங்க. அப்பதான் அண்ணன் வரலன்னு தெரியும். அப்ப அவங்க முகத்தை பாக்கணுமே. எனக்கு என்ன தெரியும் உங்க அண்ணன் வரலன்னு, நான் அவர் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ரேவதி இழுக்க, அண்ணன் உங்க போட்டோ பார்த்தே பிளாட் ஆகிட்டார் அண்ணி. மதியழகன் சொல்ல, அப்படியா? ஆனா என்கிட்ட அப்படி ஒண்ணு சொல்லலையே. அவர்கள் பேசும்போதே கருணா வந்துவிட, என்னங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட போட்டோ பாத்தீங்க? ரேவதி கேட்க, போட்டோவா? எனக்கு கல்யாணம்னே எங்க அப்பா பரிசம் போடுற அன்னைக்குதான் சொன்னார். இதுல எப்படி போட்டோ காட்டுவார்? எனக்கெல்லாம் சாய்ஸே கொடுக்கல. ஆனா அவருக்கும் ஒருத்தன் தண்ணி காட்டியிருக்கான் தெரியுமா என்றான். உடனே பதறிய மதியழகன், அண்ணா நீ உள்ளவா என அவனை தள்ளி கொண்டு உள்ளே சென்றான். ரேவதிக்கு புரியவில்லை. மதியம் மதி பேசியதையும் இப்போது கருணா சொன்னதையும் வைத்து மித்ராவுக்கு கொஞ்சம் புரிய முகம் மலர்ந்தாள். இன்னைக்கு கண்டிப்பாக தன் கணவனிடம் பேச வேண்டும் என நினைத்துக் கொண்டாள்.